தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்காக சாலை தடுப்புச் சுவரை தாண்டி சென்று ராகுல்காந்தி இனிப்பு வாங்கிய காட்சிகள்தான் இவை. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள ராகுல்காந்தி விமானம் மூலம் கோவை வந்தார். அங்கிருந்து பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் போது சிங்காநல்லூரில் சாலையின் நடுவில் இருந்த டிவைடரை தாண்டி குதித்து எதிரில் இருந்த விக்னேஸ்வரா ஸ்வீட் ஸ்டாலுக்கு சென்றார். அங்கு ஒரு கிலோ குலோப் ஜாமுன், மைசூர் பாக்கு மற்றும் அனைத்தும் கலந்த இனிப்பு வகைகளை வாங்கினார். பின்னர் ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது தனது சகோதரர் மு க ஸ்டாலினுக்கு இனிப்பு வாங்கி செல்வதாக ராகுல் தெரிவித்தார். கோவை பொதுக்கூட்டத்திற்கு சென்றதும் தான் வாங்கிய இனிப்பை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் ராகுல்காந்தி வழங்கி அன்பை பரிமாறிக்கொண்டார். புதிய இந்தியாவுக்கு விடைகள் தருக. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியை வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பிய தேர்தல் முழக்கம்தான் இது. கோவை செட்டிப்பாளையத்தில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி, கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஆகியோரை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றனர். தொடர்ந்து ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் புத்தகங்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கினர். தொடர்ந்து உரையை தொடங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின் சோதனை காலத்தில் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிதான் திமுக என்று பெருமையுடன் குறிப்பிட்டார். நம்ம ஸ்டைல்ல வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடைகள் தருக. மீண்டும் சொல்கிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடைகள் தருக. மக்களுடன் இருந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை ராகுல்காந்தி உருவாக்கியதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கோவைக்கு வரவிருந்த 6,000 கோடி ரூபாய் முதலீட்டை மிரட்டி குஜராத்திற்கு மத்திய பாஜக அரசு கொண்டு சென்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். கோவை செட்டிப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கோவையின் மீது பாஜகவின் பாசம் போலியானது என்று சாடினார். இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையிலிருந்து நான் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6,500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையைச் சேர்ந்த 1,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சுருந்தோம். ஆனால் அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏழை மக்களின் சுருக்கு பையில் இருந்த பணத்தையும் பாஜக பறித்ததாகவும், ஜிஎஸ்டியால் பல்வேறு நிறுவனங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். நாட்டில் தற்போது பெரியாரின் கொள்கைகளுக்கும் ஆர்எஸ்எஸின் கொள்கைகளுக்கும் இடையேயான போர் நடைபெற்று வருவதாக ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி பாதுகாப்பு வளையத்தை மீறி தொண்டர்களிடம் கைகுலுக்கி மகிழ்ந்தார். பின்னர் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல்காந்தி இந்தியாவில் ஜனநாயகம் அழிந்து போகும் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். Today there is an ideological battle taking place in India. On one side are the ideas of Periyar, social justice, freedom and equality. And on the other side are the ideas of the RSS, Mr. Narendra Modi and his government. தமிழர்களையோ தமிழ் மொழியையோ எந்த சக்தியும் தொட்டு பார்க்க முடியாது என அவர் கூறினார். Tamil is not just a language. It is the way the Tamil people understand themselves. And an attack on the Tamil language is an attack
on the Tamil people, nothing less. நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருப்பதாக சாடிய ராகுல்காந்தி 83% இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்று கூறினார். மேலும் நீட் தேர்வு குறித்து மாநில அரசை முடிவெடுத்துக் கொள்ளலாம் எனவும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வோம் எனவும் ராகுல்காந்தி வாக்குறுதி அளித்தார். பாஜக மட்டும்தான் தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். மதுரை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து கீழமாசி வீதி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வாகன பேரணி மேற்கொண்டார். அப்போது பாஜக தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பியவாறு அவருக்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாகனத்தில் இருந்தவாறு உரையாற்றிய அமித்ஷா அதிமுக திமுக கட்சிகளின் ஊழல் காரணமாக தமிழகம் வளர்ச்சி பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா பார்ட்டி ஹி தமிழ் பாஷா தமிழ் சன்ஸ்கிருதி ஒரு தமிழ்நாடு கே மகான் விசாரோ கோ பூரே தேஷ் பர் மே பஹுஞ்சா சக்தி ஹை. தமிழ்நாட்டின் கௌரவத்தை உலகம் முழுவதும் மோடி பறைசாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். அதிமுக திமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள் எனவும் பாஜகவுக்கு இம்முறை தமிழ்நாடு வாய்ப்பளிக்கும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். மதுரை வாகன பேரணிக்கு இடையே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அமித்ஷா இம்முறை 100% வெற்றி என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு ஜனதா ஏஐடிஎம்கே டிஎம்கே தோனோ பார்ட்டியோக்கே கரப்ஷன் சே த்ரஸ்த ஹை ஔர் பாரதிய ஜனதா பார்ட்டி கா ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் கர்னே ஜா ரஹி ஹூம். மே மதுரை மே இஸ் பிரகார் கே ரோட் ஷோ கி கல்பனா ஹி நஹி கர் சக்தா. யே பூரா ஜன் சமர்தன் மோடி ஜி கே லியே ஹை ஹமாரே ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை கே லியே 100% திஸ் டைம் வி வில் கன்வர்ட் இன் டு ஒன். ஊழலில் இருந்து விடுபட மோடி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் எனவும் அமித்ஷா கூறினார். தேக்கே தமிழ்நாடு கே அந்தர் ஏ தோனோ பார்ட்டியோ நே பாரி பாரி ரம்பட் கரப்ஷன் கியா ஹை. கரப்ஷன் சே முக்தி கே லியே தமிழ் பிரைட் கோர் பூரே தேஷ் மே ஜகானே கே லியே மோடி ஜி கா சாத் தேனா சாஹியே கமல் கே நிசான் பர் பட்டன் தபானா சாஹியே. தமிழ்நாட்டை இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஊழலின் மூலம் சீரழித்து விட்டதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். மழை பெய்ததன் காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திருமயம் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே 2 முறை திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. பின்னர் 3வது முறையாக தற்போது அறிவிக்கப்பட்ட 2 நாள் சுற்றுப்பயணம் 1 நாளாக மாற்றப்பட்டு சிவகங்கை தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் நடத்த இருந்த வாகன பேரணிக்கான திட்டமும் ரத்து செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு மதுரை வாகன பேரணியில் மட்டும் அமித்ஷா பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்தடைந்தார். எனினும் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்ட காரைக்குடி அருகே உள்ள கானாடகாத்தானிலும் திருமயத்திலும் பரவலாக மழை பெய்ததால் அமித்ஷாவின் திருமயம் பயணம் ரத்து செய்யப்பட்டது. திருமயம் கோட்டை காலபைரவர் கோவில் மற்றும் சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அமித்ஷா செல்லாததால் அங்கு காத்திருந்த பாஜக தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.